ஹாய் மக்களை, வெல்கம் டு 90 டிகிரி சேனல். நான் உங்களுக்கு யோகே. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள கிராமத்து அடுப்பாங்கரை சைவ உணவகத்தில் இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிநாடு சமையலுங்க. நார்மலாக சமைக்கிறதுக்கும் செட்டிநாடு சமைக்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே என்னென்னா, மல்லி, காஞ்ச மிளகாய், அப்புறம் மிளகு, இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி அதை வந்து அதில் தான் வந்து குருமா அந்த கிரேவி எல்லாமே செய்கிறது. ஸோ அரைச்சி செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டர் பண்ணோம், ஆனால் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு இப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மட்டன் எல்லாமே நல்லா இருக்குது. கிராமத்து சமையல்னால எல்லாமே நல்லா இருக்குது சார். சாப்பாடு நம்ம மதுரையில் இப்போ அடுப்பாங்கரை ஹோட்டல். என்னோடய ஃபேவரேட் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதோட ப்ளஸ் இந்த கோலா உருண்டை நல்லா இருக்குது. இங்கே அடிக்கடி வந்து அந்த இதை சாப்பிடலான்னு நீ ஐடியாவில் இருங்க. நான் வந்து இங்கே 7 வருஷமாக கடை ஓப்பன் பண்ணலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன். 7 வருஷமாக அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். நம்மகிட்ட வந்து எல்லாமே வெஜ் நான்வெஜ் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே ஸ்பெஷல் தான். எங்கள் எல்லா கடையிலையும் மாதிரியும் வெஜ்ஜு தனியாக வெஜ் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஃபஸ்ட்டு வெஜ்ஜு தனியாக சமைச்சி எடுத்துகிட்டு தான் நான்வெஜ்ஜுக்கே போவோம். பிரியாணிலேருந்து நாட்டுக்கோழி, செட்டிநாடு, ஐர மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு எல்லாமே தனித்தனியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு குடும்பமாக சேர்ந்து வேலை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து ஓனர் வந்து லேடிஸ்ன்றதுனால எங்களுக்கு நாங்கள் என்ன வசதி கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. என் பேர் மாடத்தி. நான் வந்து வேலைக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. சமைப்பே வேலை சாதம் வடிப்பேன். பற்று, வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை இத்தனையும் 5 ஐட்டம் அது சமைப்பேன். பிரியாணி எடுத்து கொடுப்பேன். மற்ற எல்லா ஐட்டம் செய்வேன். எனக்கு வந்து நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு வேலை. செட்டிநாடுன்ற சமையல் வந்து சூப்பராக தான் இருக்கும். என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் 1 வருஷமாக அடுப்பாங்கரையில் சர்வீஸ் பண்ணுற வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஃபுட்டெல்லாம் எல்லா ஃபுட்டும் நல்லா தான் இருக்குது. பிரியாணி, ஐர மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே அங்கே நல்லா தான் இருக்குதும். அடுப்பாங்கரை மெஸ்ஸு வந்து தல்லாகுளத்தில் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து சத்யபிரியா. நான் தல்லாகுளம் கிராமத்து அடுப்பாங்கரை மெஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கிராமத்து அடுப்பாங்கரைன்ற பேருக்கு ஏற்றாமலேயே நம்ம கடையில் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாமே செட்டிநாடு ஐட்டமாக இருக்கும். அது போக கிராமத்தில் எப்படி எல்லாமே அந்த பொடியிலேருந்து எல்லாமே அவங்களா தயாரித்து குக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாங்களும் தேங்காய் மசால் எல்லாமே தேங்காயிலேருந்து மசாலிலேருந்து குழம்பு பொடி எல்லாமே தனி மிளகாத்தூள் எல்லாமே நாங்களே ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே அரைச்சி தான் வச்சிட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஐரமீன் குழம்பு ஸ்பெஷல், மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ சைவத்துலேயும் ஐட்டம் கொஞ்சம் வெரைட்டி நிறையா வச்சுருக்கோம். நான்வெஜ்ஜில் மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, இறால், நண்டு எல்லாமே வச்சுருக்கோம். ஆம்லேட் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. நீங்களும் வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது
எனக்கு ரெண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். மட்டன் கோலா உரண்டை ஓகேங்களா, இது வந்து குடல் குழம்பு, இது வந்து மட்டன் சுக்கா, இது மட்டன் பிரியாணி, இது வந்து மட்டன் கிரேவி சரியா. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேவா. மட்டன் பிரியாணி வந்து ஒரு நெய் ஃப்ளேவரில் போய் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு, ஓரளவு நல்லா குக்காக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மட்டன் கோலா உரண்டைங்க, எல்லாம் கறி அந்த இதில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது, நிறைய இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓவராலாக மட்டன் கிரேவி வந்து நல்லா வறுத்து மசாலா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி இவங்கெல்லாம் ஓன் மேக்கப் பண்ணுறாங்க கூட, பொடியெலாம் வேறு லெவலில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஆயிலாக இருக்குங்க பாருங்களேன். சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே மூணாக இருக்கு போய்கிட்டே இருக்குல்ல, ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்துட்டு வந்து ஃபிஷ் ஃபிங்கர், நெய் மீன், இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாவல் மீன், இது வந்து இந்த நெய் மீன் ஃப்ரை, இது வந்து உரமீன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிரை மீன் ஆம்லேட்டுங்க. இங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அயிரை மீன் ஆம்லேட்டு சரிங்களா. இந்த முட்டையில் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி மீனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாவல் மீன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்ல மொறு மொழி கிறிஸ்பியாக இருங்க, சூப்பராக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மீன் ஃப்ரை, நெய் மீன் வந்து சூப்பர் காம்பினேஷன் பிரியாணிக்கு. ஓவராலாகவே ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்குது. மக்களே போன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ் ஐட்டமாக பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐட்டங்க, பார்த்தீங்கன்னா நாட்டுக்குழி குழம்பு, பெப்பர் சிக்கனு, சிக்கன் 65, இது சிக்கன் பிரியாணி, இது நாட்டுக்குழி சிக்கன் பிரியாணிங்க. என்ன சூப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெய்யிலே பண்ணுறாங்க. அது மட்டன் சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, நாட்டுக்குழி சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கே நெய்யிலே பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. பிரியாணியோட இந்த சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது பெப்பர் சிக்கன், நல்லா பெப்பரில் போட்டு அப்படியே எண்ணெய் பெப்பர் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்குங்க. நண்டு லாலிபாப்புங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அல்டிமேட்டுங்க, இதுலேருந்து என்னோடய ஃபேவரட் ஐட்டங்க நண்டு லாலிபாப், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி, சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே அந்த எசன்ஸ் அப்படி உரியும்போது வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ளேவர். நம்ம சேனலில் பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.